இரண்டு பொதுவா ஒருத்தர் கிட்ட இருக்கிற தோஷங்கள் போகவும் கெட்ட கனவுகள் வராமல் இருக்கவும் மகா பெரியவா சொல்லச் சொன்ன ஆஞ்சநேயர் மந்திரம் இந்த மந்திரத்தைச் சொல்லச் சொல்லி மகா பெரியவா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார் இது மட்டுமில்லாம நம்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் நிம்மதி கிடைக்கும்னு பெரியவா சொல்லி இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி வாயுபுத்திரன் சிவபெருமானோட அம்சம் ஹனுமானை வணங்கினா எல்லாத் தெய்வங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது நிதர்ச்சனம் அதிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஆஞ்சநேயர் பலம் பொருந்தியவர் அதி பராக்கிரமசாலி அவரை வணங்கினா நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் பெரும் புகழும் கிடைக்கும் சனி பகவானோட தாக்கத்தில் கஷ்டப்படறவாள்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டா சனி பகவானோட தாக்கம் குறையும் வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணினா விசேஷம் நாம் எதையாவது பிரார்த்தனை பண்ணிண்டு அது நடக்கணும்னா இருபத்தொன்று வியாழக்கிழமை ஹனுமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயமா கைகூடும் நெய் விளக்கேற்றை வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அந்த மந்திரம் இதுதான் ஹோம் ராமதூதாய ஆஞ்சநேயாய வாயு புத்ராய மகா பலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகனாய மகா பலப்பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போது கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறிப்பா சொல்லணும்னா சனி பகா வானோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சா கெட்ட கனவுகள்லாம் வராது ஹனுமனை வழிபட்டால் எல்லா கடவுளையும் வழிபட்ட பலன் நமக்கு பரிபூரணம்